மனா போல இன்றும் நாங்கள் மூலக்கூட்டு உயிரியல் வகுப்பு நேரத்திலே சயின்ஸ் ஹோலின் உயிரியல் நேரம் எட்டகால் துவக்கம் ஒன்பதகால் வரையிலான நேர பகுதியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பது மற்ற மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக ஒரு ஒரு விருந்தாக கண்ணுக்கும் விருந்தாக அமைந்தது இந்த பரதநாட்டியம் தமிழ் மொழி வார்த்தை பாடலுக்காக இடம்பெற்ற பரதநாட்டியம். நீங்கள் யாருன்னு யோசிப்பீர்கள், நிச்சயமா நான் அறிமுகப்படுத்த வேண்டும். அமெரிக்காவில் வாழுகிற ஒரு தமிழ்ச்சிறுமி, யாழ்ப்பாண திருச்சிறுமி, நீண்ட காலமாக அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார். 12 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வருகிறார். 3 வருடங்களுக்கு முன்னர் அங்கு நடைபெற்ற ஒரு தமிழ் கலாச்சார நிகழ்ச்சியின் போது ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. அவரை தெரியாட்டிலும் அவரது பெற்றோர் நீங்கள் அறிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவாளராக இருந்து இப்பொழுது அமெரிக்கா பேராசிரியராக இருக்கின்ற, பகுதிய பேராசிரியராக இருக்கின்ற நாலிங்கம் செவியோகன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவாளராக இருந்து பின்னர் புத்தூர் சோமசந்த கல்லூரியில் பகுதியில் ஆசிரியராக இருந்த துஷிதா சிவயோகன் தம்பதிகளின் அருமை புதல்வி அனிஷா சிவயோகன் பரதநாட்டியத்தை நீங்க பார்த்தீர்கள். இதை நான் உங்களுக்கு காட்டியதென்ற காரணம், உண்மையிலே நாங்கள் தமிழை ஒரு அவமானமாக நினைக்கக்கூடாது, நமது இனத்தின் ஒரு அடையாளம். எத்தனையோ மொழிகள் நாங்கள் கற்க முடியும், எத்தனையோ பண்பாடுகளை எத்தனையோ கலாச்சாரங்களை பின்பற்ற முடியும், அது தவறில்லை. ஆனால் எமது மொழியை எமது அடையாளத்தை நாங்கள் அவமானமாக நினைப்போமா இருந்தால் நாம் உண்மையில் வாழ்வதற்க தகுதியற்றா சொல்ல முடியும். அந்த வகையிலே அமெரிக்கா நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அவர்கள் மிகவும் திரையத்திரப்பட்டு அந்த கலாச்சார நிகழ்ச்சியிலே இந்த இதை அரங்கேற்றியிருக்கிறார்கள். நாங்களும் நிச்சயமாக அதை ஒரு பாராட்டவும். நான் உண்மையா நான் சில நாடுகளில் சில இடத்துல பார்த்தேன், இந்த நாட்டிலையும் அவர்கள் அதை பேணுகிறார். ஒரு சிலர் மட்டும் பெருமையாக எனக்கு தமிழ் கதைக்க வராது, தமிழ் பண்பாடுகள் நாகரிகம் குறைவு, நாங்கள் எல்லாம் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்ற மாதிரி பழகும் போது இப்படியானவர்களும் இருக்கின்றார்கள். உண்மையில் பெற்றோரின் அனுமதியை நான் பெற்று தான் இதை ஒரு என்று பதிவு செய்தேன். அவர்களது உண்மையான ஒரு அனுமதி கிடைத்தமைக்காக நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நான் பாடத்துக்கு வருகின்றோம். எனவே நாங்கள் இந்த கடந்த வகுப்பில நேற்றைக்கு நடந்த வகுப்பில உங்களுக்கு சனிக்கிழமை வகுப்பு நேற்றைக்கு மட்டும் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அந்த வகுப்பில சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில நாங்கள் நேற்றைய தொடர்ச்சிக்கு வருவோம். நேற்றைய தினமும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ரீலோட் சேலஞ்சில் வந்து ஜுவஸ்திகா வேணுகோபால வாணிதாசன் கலந்து கொண்டு வடைந்த மலர் கல்லூரி மாணவி, வடமராஜ் மலர் கல்லூரி மாணவி அந்த சேலஞ்சில் வெற்றி அடைந்திருக்கிறேன். இது இரண்டாவது போட்டியாளர். மூன்றாவது போட்டியாளராகவும் நான் நினைக்கின்றேன் இன்றும் ஒரு பதிவு அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் தொலைபேசி மூலமாக. டயலாக் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடலாம், அதை பதிவு செய்ய விரும்புகிறார்கள். அவர் மூன்றாவது போட்டியாளர் பதிவு செய்யப்பட்டிருக்கிற காட்டு கல்லூரி மாணவர். அவர் பற்றிய விவரங்கள் அங்கு பதிவில் உள்ளதை நான் பின்னர் அறிவிக்கின்றேன். எனவே அந்த மூன்றாவது போட்டியாளர் வருகின்ற சனிக்கிழமை நடைபெறுகின்ற அந்த போட்டியில் கலந்து கொள்வார். நீங்கள் விரைவில் உங்கள் பெயர்களை பதிவு செய்தது வரவேற்கக்கூடியபடியே அந்த அடிப்படையில் நாங்கள் நேற்று படித்த விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் மொலிகுலர் பயாலஜியில முதல் நாங்கள் படித்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் குரோமோசோம். அது உங்களுக்கு நிறைவு செய்தாச்சு. அது நினைக்கிறேன் கனவு நீங்க அதை ஃபாலோ பண்ணலன்னு தெரியும். நீங்க அந்த நேரம் வகுப்பு புதுசு நிச்சயமா இல்லை. அதை முடிச்சுட்டு நான் திருப்பி உங்களுக்காக அந்த சில முக்கிய பகுதியை ரிவைஸ் பண்ண காத்திருக்கிறேன். முக்கியமான பகுதி நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஒரு தனிப்பட்ட ஒரு பட்ட துறையாக இப்போ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மாதிரி இந்த மொலிகுலர் பயாலஜியில மட்டுமே கிராஜுவேஷன் செய்யலாம், பட்ட படிப்புகளை மேற்கொள்ளலாம். எனவே அது மிக வளர்ந்து வர்ற துறை, அதை பற்றி அடிப்படை அறிவையாக நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது கவலையான விஷயம். பரீட்சைக்கு மிக முக்கியமாக இடம்பெறும் இனிமேல் வர காலங்களில். ரெண்டாவது நாங்கள் படித்தாங்க ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, வெரி இம்பார்ட்டன்ட். முந்தி இருந்தது ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, இப்போ பாலிஷ் பண்ணி அந்த கூட என்சைம்ஸின் அந்த ரோலை வந்து பங்களிப்பை வந்து சேர்த்திருக்கிறார்கள். அது கட்டாயம் பரீட்சைக்கு வரும். ஏற்கனவே வந்திருக்கு நாங்களுக்கு அந்த பேப்பர் கிளாஸ் தெரிவிச்சுன்னா அது நீங்க கவனமா இருக்க வேண்டும். அடுத்தது எங்களுடைய 5 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே நாங்கள் ஆரம்பித்த நாங்கள் ஜீன் அண்ட் ஹவு தி ஒர்க் பரம்பரைகளும் அவை எவ்வாறு தொழிற்படுகின்றதால் தங்களுக்குரிய செயற்பாடுகளை செய்கின்றது பற்றி படிப்பு. அது இன்றைக்கு 3ஆம் நாள் வகுப்பு. இந்த 2 நாட்கள் நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நெருக்க வாரத்தில் இருக்கிறோம். அப்படி முடிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இன்னுமே முடிவெடுக்கையில பரட்சத்தனக்கலாம் இப்ப பரீட்சை என்று நிச்சயமாக செப்டம்பர்னு சொல்லுகிறார்கள். அது இதுவுமே நாங்கள் நம்ப முடியாது. ஆனால் எங்களுடைய வேலையை நாங்கள் பார்க்க வேண்டும். சில பதவிப்படக்கூடாது. ஆனால் நாங்கள் ஸ்மார்ட்டாக எங்களுடைய வேலையில ஓரளவுக்கு இந்த ஜூனுக்குள்ள நாங்கள் செவிலை மீட்டிய முடிச்சிட்ட மாட்டோம். நாங்கள் ஆகஸ்டுக்கு ரெடி.
செப்டம்பர்ல இன்னொரு ஜூனியர் டீம் ஒன்பதாம் ஜூனியர் டீம் அவங்களும் தீர்மானம் செய்துட்டு அந்த குயிக்கா ரிவைஸ் பண்ணி விட்டா ஒன்பதாம் ஜூனியர் ரெடி. நவம்பர்ல பத்தாம் ஜூனியர் டீம் படிச்சுட்டு பேப்பர் செய்து வைக்கோம். சரிதான், நாங்கள் பார்ப்போம், வெயிட் அண்ட் சி, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப நாங்க தொடருவோம் இல்லையா. இந்த நேற்றைக்கு நான் உங்களை படிப்பி ஜெனட்டிக் கோட், அது மிக முக்கியமானது. அது விளங்காம நீங்க படிக்க முடியாது. அது முந்தையும் இருந்த சிலபஸ் அந்த ஜெனட்டிக் கோட் சொன்னா என்ன என்று சொல்லி பார்த்தால், நம்ம ஒரு விளங்கப்படுத்த கவனிங்க, நான் ஏழுமலை இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இந்த இதுல உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சரிதானே, கொஞ்சம் ரெண்டு மூணு நம்ம சொல்லுவேன், நான் படிப்பி வேண்டிய போதை இருக்கு, நான் ரிவைஸ் பண்ண போகல. ஜெனட்டிக் கோட் சொன்னா அந்த ஜீன் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஜூகரியோட்டிக் டிஎன்ஏல இல்ல ப்ரோகரியோட்டிக் டிஎன்ஏல குரோமசோமில இருக்கும் ஜீன், குரோமசோம்னா இல்ல மெயினா புரதங்கள் இருக்கும், அந்த புரதங்கள் இருக்காது டிஎன்ஏல இருக்கு. டிஎன்ஏயும் ஹிஸ்டோன் புரோட்டீன் சேர்ந்தது ஜூகரியோட்டிக் குரோமேட்டின், அது நாங்க குரோமசோம்னு சொல்றோம் கலப்பிரிவின். ப்ரோகரியோட்டிக் குரோமசோமில டிஎன்ஏயும் ஹிஸ்டோன் அல்லாத புரதங்களும் இருக்கும் நாங்க பாக்குறாங்க. இப்ப நாங்க பார்க்க போறது இந்த டிஎன்ஏல வந்து ஜீன் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த ஜீன்ல உள்ள வித்தியாசங்கள் நாங்க பாத்துறாங்க, அதாவது ஒப்ரோன், அதாவது ஒரு கிளஸ்டர் இருக்கும், ஒப்ரோன்ஸ் ஆக இருக்கும் அங்கே ப்ரோகரியோட்டிக்ல. ஜூகரியோட்டிக்ல வந்து ஐசோலேட்டடாக, அதாவது ஸ்கேட்டர்டாக எல்லா குரோமோசோம்ஸ்லயும் இருக்கும். அங்கே எல்லா ஜீனையும் ஒரு, அதாவது ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஜீன், ஒரு குறிப்பிட்ட கூட்ட ஜீனை தான் ஒரு ரெகுலேட்டர் கண்ட்ரோல் பண்ணும். அது ரெகுலேட்டர்ல வந்து ரெண்டு இருக்கும், ஒன்று ப்ரோமோட்டர் மற்றது ஆப்ரேட்டர், ரெண்டு சேர்ந்து அதெல்லாம் ஒப்ரோன் சிஸ்டம் ஒரு ப்ரோமோட்டர் ஆப்ரேட்டர் மற்றது ஸ்ட்ரக்சரல் ஜீன் மூன்றோ நாலுன்னா அவளை சேர்ந்தது. ஆனா ஜூகரியோட்டாக்கள் அப்படி இல்லை, ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு ரெகுலேட்டர் பொறுப்பாயிரு, ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு ரெகுலேட்டர். இப்ப பத்து ஜீன தான், பத்துக்கும் தனித்தனி ரெகுலேட்டர் இருக்கும், அதாவது அந்த ஜீனத்தை கண்ட்ரோல் பண்ண, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற இல்லை. அப்ப ஒவ்வொரு ரெகுலேட்டராலையும் அந்த ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரே எம்ஆர்என்ஏ. ஆனா ப்ரோகரியோட்டில் அப்படி இல்லை, அந்த கிளஸ்டர் ஜீனுக்கு ஒரே எம்ஆர்என்ஏ, அந்த நாலு ஜீன் தான் நாளையும் பொலிபெப்டைட்டை உருவாக்கும், நாலு ஜீனுக்குரிய பொலிபெப்டைட்டையும் உருவாக்கும். அது சொல்ல பொலிசிஸ்டோனிக், இது சொல்ல மோனோசிஸ்டோனிக் சொல்ற தேவையில இருந்துட்டு. இப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த ஜீன்ல காணப்படுகின்ற அந்த நைதரசன் மூலத்தொடர் ஒடுங்க, நைட்ரஜன் பேஸ் சீக்வன்ஸ் சொல்லலாம், நைட்ரஜன் பேஸ் இருக்கிறது நீக்கோடைட்ஸ், அப்ப நீக்கோடைட் சீக்வன்ஸ் சொல்லலாம். அந்த நீக்கோடைட் சீக்வன்ஸின் படி, தொடர் ஒடுங்கின் படி அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிய வேணும், டிஎன்ஏ வந்து எல்லா மூலக்கூறலும் பார்த்து சிறந்த புறப்புரிய பதார்த்தமா இருக்கு. அவங்க பேப்பர் கிளாஸ்லயும் செய்தி கேள்வி இருக்கு, தலைமுறை வந்திருக்கு, உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிறதுலயும் போட்டுருப்பாரு. அப்ப டிஎன்ஏ ஒரு சிறந்த புறப்புரிய பதார்த்தமாக, ஒரு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக எல்லா ஆர்கனிசம், ஒரு சில வைரஸுக்கள் தவிர எல்லா ஆர்கனிசமும் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் வச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் வெரி பாப்புலர் வைரஸ், எல்லாரும் தெரிஞ்ச வைரஸ் தான் கொரோனான்னு சொல்லுவோம். அந்த கொரோனா வைரஸ்ல வந்து, அது கொரோனா வைரஸ் வந்து ஒரு குரூப், சாதாரண தனிமையில் தர வைரஸும் கொரோனா வைரஸ் இப்படி அதுடைய ஒரு வகை தான் எங்களுக்கு இந்த கோவிட் நைன்டீன் பிரச்சனை தருது. அது ஒரு டைப். இந்த வைரஸுகள் எல்லாத்திலையும் பிறப்புரிய பதம் ஆர்என்ஏ, புரோட்டீன் கவரும் ஒரு ஆர்என்ஏயும் இருக்கு, இதுக்கு ஒரு லிபிட் ஒரு உரையும் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்என்ஏ வந்துதான் இங்க ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்ப சில வைரஸுகள் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல், சில அதுல நாங்கள் வந்து உண்மையாக ஒரு உயிர் கலாமைப்புன்னு சொல்றீங்க, ஒரு லிவிங் பார்ட்டிக்கல் மாதிரி அப்படியானவைகள்ல சில இதுல ஆர்என்ஏ இருக்கு. ஆனா ஒரு உயிருள்ள கல அமைப்புகள் கொண்ட சகல அங்கிகளையும் உயிரங்கிகளையும் டிஎன்ஏ, அந்த பிறப்புரிய பதார்த்தமாக இந்த டிஎன்ஏ இருக்கிறதுக்கான காரணங்கள், அதுக்கு நாங்கள் ஒரு ஆள் வந்து எல்லோராலும் மதிக்கப்படுற ஒரு பிள்ளைய மாணவர் வந்து நாங்கள் எல்லாரும் மதிக்கிறோம், அல்ல சமூகத்தில் ஒரு ஆள் நாங்கள் எல்லாரும் மதிக்கிறோம் என்று சொன்னால், அது ஏன் அந்த அந்த மதிப்பை திருற சரிதான். இப்ப எல்லாருமே அப்துல் கலாமே மேற்கோள் காட்டாமல் நாங்கள் போறையில். அப்ப அவற்றென்ன மதிப்புக்கு காரணம் என்ன, பாடசாலையில் இன்னொரு அதிபர் மறந்திருக்கணும், சில பேர் அதிபர் பெயர்கள் இப்பவும் விளங்குது, இத்தனை பேராசிரியர்கள் இருந்துட்டு போகிறார்கள், ஒரு சில பேராசிரியர்களை மட்டும்தான் இப்பவும் நிலை வச்சிருக்கு. இப்ப எனக்கு கூட நீங்க அந்த பாத்திரி இருந்த ஆரம்பத்துல காட்டுற படத்துல என்னுடைய வகுப்புல பேராசிரியர் தேவேந்திர ராஜ் எனக்கு படிப்பிச்சது, அவர் அந்த மேடையில இருக்கிற படத்தை நான் நிச்சயமா போட்டுத்தான் மன திருப்தியுடன் துவங்குறேன். காரணம், அவர் இல்லாட்டி நான் இந்த டீச்சிங்லேயே இவ்வளவு காலத்தை நான் நின்று பிடிச்சிருக்கல. அப்ப உண்டு அதனால் நான் மாறி கொடுத்துட்டேன், அவருடைய என்னுடைய முக்கியமான தேவையான ஜாயின் பண்ணிக்கலாம், நான் மாறிய மதிப்பிட்டது என்னுடைய தவறு, மன்னிக்கணும், இன்டரப்ஷனாக மன்னிக்கணும். சரி, நான் தொடர்வோம் ஒன் மீட். இதுக்கும் ராகவன் கமலக்கண்ணன் குழவன கூட இருக்கு தானே என்ன? ஆமாம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ.
சரி பிள்ளைகள், அப்ப நான் தொடருவோம். இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாங்கள் கோடோங்கல ஜெனடி இதுல பட்டு நாங்கள் ஜீன் கல், அந்த ஜீன் வந்து அந்த பிறப்புரிமை பதார்த்தமாகங்கிற டிஎன்ஏ தொழிற்பதற்கான காரணம் இப்ப நாங்கள் பார்த்தோம். ஒரு ஆளை வந்து நாங்கள் சமூகத்தில பெரியவர்கள் கழிக்கிறதுக்கான காரணத்தை நான் பார்க்கிறோம், அதை நாங்கள் பின்பற்றவும், அதுதான் வாழ்க்கை. இப்ப ஒவ்வொரு தரமும் எங்களுக்கு எது ஒரு பாடத்தை பெற்ற கட்டு கட்டு தெரியும். இப்ப சிலவழி நீங்கள் எங்களை போல ஆசிரியர் நீங்க ரெண்டு பாடத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஒன்று எப்படி நடக்கணும்னு பாடங்களை நாங்கள் சிலவழி சொல்லி தரலாம். ஒரு சிலவழியில எப்படி நடக்கக்கூடாது பாடத்தை வடிவே சொல்லி தரலாம். அப்ப உங்களை இப்படி காட்டில் நான் இப்படி மெத்தாக செய்கிறேன், அப்ப நீங்கள் என்ன செய்யறீங்க என்னட்டு தான் ஏற்றுக்கொள்ளும். அப்ப எப்படி நடக்க வேணும் என்ற பாடத்தையும் நாங்கள் மெத்தவர்களுக்கு எப்படி நடக்கக்கூடாது பாடத்தையும் நாங்கள் ஒரு ஆள்ல இருந்து கற்றுக்கொள்வோம். எங்களோட பிடிக்காட்டில் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது, என்ன பிடிக்கலையோ அதை நாங்கள் விமர்சிக்க கூடாது. நான் செய்யப்படாது, ஒன்று பிடிக்கிறதோ நான் அப்படி செய்ய வேணும். அதே மாதிரி ஜெனடிக் மெட்டீரியலாக இந்த டிஎன்ஏ எல்லா அங்கேயும் அவர் தமிச்சிருக்கீங்க. இப்ப நாங்கள் வந்து புறாமப்படப்படாது. இப்ப எல்லாருமே என்ன அவரை மட்டும் மதிக்கணும், அவருக்கு மட்டுமே சிறப்பை கொடுக்கணும். அதை நாங்கள் பின்பற்றி நாங்களும் வேற விட்டுட்டு உடனே அவரை பற்றி விமர்சிக்க தோங்கணும். அவர் வேற பேர் என்ன, அவரை எப்படி இருந்தவர், அவர் அப்படி இப்படி என்று சொல்லி அவரை பற்றியில அவருடைய குடும்பத்தை எழுத்துப்போம். அது எங்களுக்கு கேவலமான ஒரு மனப்பக்குவம், அது அது ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷன். எங்களுக்குரிய எங்களோட பரம்பரைக்கு ஜீன் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க வேணும். அதை நாங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் நான் அவதானிச்சு சொல்லுவேன். அதுகளையும் நீங்க பின்பற்றி வாழ்வீங்களா இருந்தா முந்தின காலத்தாக்களுக்கெல்லாம் இப்படி கல்வியோ பெரிய பட்டப்போ அவையில முன்னேற்ற அவர்கள் எப்படித்தான் வாழ்ந்தார், மற்றவர்களை பின்பற்றி தாங்கள் நல்ல புரிதலை பின்பற்றி கொண்டார்கள். நாங்கள் கூடாத விஷயங்களை நாங்கள் அதை தவிர்த்துப்படணும். அந்த அடிப்படையில் இப்ப ஜெனடிக் மெட்டீரியலாக டிஎன்ஏ ஏன் இருக்குது, அதனோட சிறப்பான தன்மைகள் என்ன பார்க்க போறோம். ஒன்று, இந்த ஜெனடிக் மெட்டீரியலாக டிஎன்ஏ இருக்கிறதுக்கான ஒரு காரணம், அவ வந்து சரி கண்ணு குத்தி அவ வந்து இந்த நியூக்ளியோடைடு தொடரொழுங்கில் எக்கச்சக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மிக பெருந்தொகை தகவலை சேமித்து வச்சிருக்கிறது. அதில் சிறப்பியல் ஒரு சின்ன இடத்துக்கு அதிக தகவல் இருக்கணும். சோர்ஸ் புக்கில் இருக்குது, நான் உடலை கதைக்கல எடுத்து பயிர் இருக்கு. அப்ப அது ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிற காரணம், பாஸ் பீப்பிள் எத்தனை முறை கேட்டுதான் உங்களையும் கேட்பா. ரெண்டாவது காரணம், அவர் தன்னுடைய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கலப்பிரிவின் போது எல்லா கலத்துக்கும் கொடுக்க வேணும், அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொடுக்க வேணும். ஐனவே அவர் சரியாக மிக அக்யூரேட்டாக தன்னை என்ன செய்ய வேணும், ரெப்ளிகேட் பண்ணணும், பின்புற மனிதருக்கு உள்ளாக்கணும். அப்ப பின்புற மனிதல் மூலமாக மிக நுட்பமான சரியான ரெண்டு பிரதிகளை அதை தோற்றுவிக்கும். இது அதுங்க அடுத்தொரு தன்மை. அந்த எபிலிட்டி எல்லாருக்கும் இல்லை. பின்புற மனித ரெப்ளிகேஷன் மூலமாக அக்யூரேட் காப்பீஸ் உருவாக்க மாட்டோம். அடுத்து என்ன நன்மை, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த பேஸ் சீக்வன்ஸ்ல கார தொடர்வங்கள் நீக்கோட்டை தொடர்வங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, சேமித்து வச்சிருக்கு. மூன்றாவது, எல்லா அங்கிகளுக்கும் பார்த்தாரு நாங்க படிக்கிற டிஎன்ஏ ஆட்டு பெக்டாக்கும் பொருத்தம், எனக்கும் பொருத்தம், உங்களுக்கும் பொருத்தம், சகர உயிரங்கிகளுக்கும் பொருத்தம். அப்ப எல்லா அங்கிகளுக்கும் கிட்டத்தட்ட சார்பளவில் ஒரே மாதிரியான, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பேசிக்வன்ஸ்ல வரலாம், எங்களுக்கு ஒரே மாதிரி தான். வேற நாங்க சிடி கடையில பார்த்தோம்னா வெளியால எல்லா சிடியும் ஒன்றுதான் போட்டு அங்க பிளே பண்ணியாக்கு சிடி பிளேயருக்கு போகவில்ல, பிளே பண்ணி ஒவ்வொன்றும் ஒரு படத்துல காட்டும் அத மாதிரி தான். அப்ப சார்பளவில் மிக எளிமையான பார்க்க சிம்பிள் ஸ்ட்ரக்சர் சரிதான் கட்டமைப்பது இருக்கு, மற்ற உறுதியான கட்டமைப்பு. இப்ப சார்பளவில் மிக எளிமையான உறுதியான கட்டமைச்சிருக்கு, அது டிஎன்ஏ அடுத்த சிறப்பியல். அடுத்தது இன்னொரு சிறப்பியல் சொன்னா, மாற்றம் இல்லாமலும் இல்லை, உங்களை வகுப்பு தோங்க நான் சொன்னேன், மாற்றம் இல்லாமல் இருக்க முடியாது, அதுக்கான இடையில மாறிக்கொண்டும் இருக்க முடியாது. இப்ப இன்றைக்கு நான் ஒரு விதமான தரழப்பு, நாளைக்கு மற்ற மாதிரி தரழப்பு, நான் மேட்டம் கொண்டு மாறாதன்னு சொல்லி போட்டோம், எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கொண்டு வந்தாலும் ஜனம் கொண்டு என்ன செய்யும், இப்ப ஒரு மாதிரி கலக்கி இப்ப இவர் கொண்டு விட்டுடும் வங்கியா உறுதியை போட்டு இருங்கோ மனநல வைத்தியசாலை. அப்ப மாற்றங்கள் வேணும், ஆனாலும் அந்த மாற்றங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தேவை, அதுக்கேற்ற நாங்கள் இசவாக்கப்பட்டு வாழ வேணும். அப்ப அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அடப்ட் பண்ணி இசவாக்கப்பட்டு வாழறோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வேணும், அந்த பேஸ் சீக்வன்ஸ்ல அந்த நீக்கோட்டை தொடரணுங்களே மேட்டம் வேணும். அது வந்து பை ஆக்சிடென்ட் நடக்கும், அது உண்மையா தவறா தான் நடக்குது, அந்த தவறு கூட எங்களுக்கு உதவு, அதுதான் விகாரம் என்று சொல்றோம். இந்த கார தொடரணுங்கள வர மாற்றங்களை தான் நாங்கள் விகாரம் என்று சொல்றோம். அது எங்களுக்கு மிக அனுகூலமாக இருக்குது என்று சொன்னால், இந்த
வாழ்க்கையில சூழல்ல வர மாற்றங்களுக்கு எல்லாம் இசமாக்கப்படுறதுக்கு அந்த மாற்றங்கள் உதவுது, மியூட்டேஷன். அப்ப மிக அரிதாக மாற்றங்களுக்கு உட்பட்டு விகாரங்களை உருவாக்குறதன் மூலம், விகாரங்களை ஏற்படுத்துவதால் அங்கிகள் புதிய சூழலுக்கு தங்களை மாற்றிக்கொள்வதற்கும் அது உதவும். எனவே இந்த டிஎன்ஏ வந்து என்ன செய்யுதுன்னா, உயிர் வாழ்வுக்கு அத்தியாவசியமானது மட்டுமல்ல, உயிர் தொடர்ந்து நிலைத்திருக்கிறதும் அவசியமாகும். அது டிஎன்ஏ கதைகள். நீங்க இதெல்லாம் ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற தமிழே சொல்றேன், உங்களுக்கு இப்போ நியூஸ் ரெபர்ஸ்ல இருக்குது, முந்தையும் கேட்டுக்கிறாங்க. நான் படிப்பிக்க நீங்க பார்த்ததுலயும் அதிகம் ஒரு ஓடெல்லாம் மாறும், அது குழப்பில்லை. ஆனா அதுலயும் அதே ஓடல சிலதை நாங்கள் மெயின் படிப்பிக்க துவங்க நம்மளுக்கு விளங்கா. இது ஒரு கதையை நினைச்சு கொடுப்போம். உங்களுக்கு டாக்டர் குமரன் சொன்னேன், படிப்பை நினைக்காது, எங்களோட வாழ்க்கை தேவையானது, அதோட சேர்த்து வாழ்க்கையோட பின்னிப்பாச்சு, நாங்கள் படிச்சு கொண்டு போனால் வெரி சிம்பிள். இது படிக்கிறோம், ஒரு சோதனைக்கு படிக்கிறோம், நாங்கள் எல்லாருக்கும் முன்னுக்கு வரகு படிக்கிறோம், மற்றவரை முந்திரகு படிக்கிறோம்னு சொல்லி குந்தி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் மனச்சோர்வுக்கு நாங்களாம் காரணம். சரி, இப்ப நாங்கள் தொடருவோம். இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த ஜீன் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு தொழிற்பாட்டை ஒரு செயற்பாட்டை கொண்டோல் பண்றது தான். என்ன மாதிரி எங்களை பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம், உயிர் ரசாயன தாக்கம் தொடரா நடக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் ஒவ்வொரு என்சைம் சம்பந்தப்படும். அந்த ஒவ்வொரு என்சைம் மண்டதும் நொதிய மண்டதும் ஒவ்வொரு புரதம், அது பால்பெப்டைட். அந்த பால்பெப்டைட் உருவாக்கும் ஒவ்வொரு ஜீன். அப்ப அந்த ஜீன்ல பிசகு வந்தா அந்த நொதியம் வராது, வளம உள்ள வராது, அப்ப தாக்கம் நடக்காது. அந்த உயிர் ரசாயன தாக்கத்தில் இது ஒரு படி இல்லோ, முழு படின்னு. எனவே அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன்ன்றது அந்த பரம்பரை அழகால ஒரு பல்பெப்டைட் உருவாக்கப்படும். அந்த ஜீன் தான் என்னமே ஆர்என்ஏ உருவாக்குது, இந்த ஆர்என்ஏ உருவாக்கப்படுறது அது அதுல குறைவு, ஆனா பொதுவாக வர பல்பெப்டைட். அப்ப ஒரு ஜீன் ஆர்என்ஏ உருவாக்குற எக்ஸ்பிரஸ் பண்றேன், ஒரு ஜீன்ல இருந்து பாலிபெப்டைட் வருது எக்ஸ்பிரஸ் பண்றேன், பரம்பரை வெளிப்படுத்த நடக்கும். இப்ப நாங்கள் இந்த பல்பெப்டைட்டின் உருவாக்கத்தை தான் நாங்க படிக்க போறோம். அதுல ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று பிரதி எடுத்தல், அந்த சொல்லிப்பான் பாதிக்கிறான் இல்ல, டிரான்ஸ்கிரிப்ஷன். மற்றது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. அது மொழிபெயர்ப்புன்னு சொல்றான். ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு நான் என்னுடைய இதுல போட்டு காட்டுறேன், சரி உங்களுக்கு விளையாட்டுக்காக நான் காட்டுறேன், தயவு செய்து படிச்சுட்டு போவோம், உங்களை மண்ணடை கேட்கிறேன். நீங்க ஒன்று விளங்கினா காணும், என்னுடைய நேரத்தை அர்ப்பணிச்சு, இது உங்களுக்கு வகுப்பு ஒரு மணித்தான் நடக்கிற, நீங்க எனக்கு எதிரின் அர்ப்பணிக்கிறேன், இதுக்காக தயார்படுத்த இல்லை உங்களுக்கு இது என்னென்ன போட்டு காட்டுறோன்னு, இது என்ன மாதிரி உங்களை நினைக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7-8 பேர்க்க முயற்சி. அவ்வளவு பேரும் மண்டே குழப்பி தான் உங்களுக்கு இருந்து படிப்புகிற ஒரு மனுஷியார். கவலியாக்கா ஒரு பக்கம், தர்மிகாக்கா ஒரு பக்கம், மேடம் மிஸ் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தர வீடும் இன்னொரு பக்கம். அப்ப நாங்கள் 6-7 மனுஷியாரம் நாங்கள் என்னென்ன கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தான் தொகுத்து செய்கிறோம். இப்ப எனவே குழப்படி வந்ததுக்கு தயசு இந்த இது நேரம் அல்ல, நீங்கள் எக்ஸாம் பேச்சுன்னா உங்களுக்கு மட்டும் 7 நாளும் தரும். மற்ற பேச்சுகள் மற்றவன் என்ன செய்வான, அவனை தான் வச்சு பிழைக்க போறான். 2021-22 அவங்களை தான் கூட போக போறோம், என்ன பேருந்து வகுப்பு தாங்க அப்புறம் அவன்கிட்ட காசு வாங்க போறோம். ஆனா நான் அப்படி பாக்கேன், நாங்களும் என்ன செய்யறோம், எக்ஸாம் பேட்ச் உங்களுக்கு தான் 7 மணித்தேர தரோம். உங்களுக்கு தெரியா 2021 எடுக்கிற 1.5 மணித்தேர மட்டும்தான். அப்ப நீங்க யோசிக்க வேணும், எனவே தயவு செய்து உங்களுக்கு மண்ணாடி கேட்கிறேன், கரைச்சப்படுத்த கூடாது. சரிதான், நீங்கள் இதுல கெட்டுக்காரன்னு உங்களுக்கு அண்டை சொன்னா உங்களுக்கு கெட்டித்தரங்களை காட்ட வேண்டிய இடங்கள் இருக்கு, சுரவிளங்க தானே. அப்ப அதுல நீங்க காட்டிக்கொடுங்க, தொடர்ந்து படிப்பிக்க போறேன், அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு சில வழியை சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு சில வழியை ஒளிபரத கற்கள் மாதிரி இருக்கும், அதை ஒண்ணும் செய்ய முடியாது. கணக்கு நம்பர் எழுப்பிக்கிறீங்க, சரியா பிள்ளைகள், நீங்க பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இவ்வளவு தரடிப்பட வேண்டிய இருக்கு. உங்களை நான் நீட்டி சொன்னேன்னா இது டிஎன்ஏல, சரிதானே? என்ன செய்யும் படி அதாவது மூலச்சோடி விதியின் படி, இங்கே தைமின், சைட்டோசின், இதுக்கு எதிராக இங்க குவானின், இங்க குவானின், இங்க அடினின், இங்க தைமின், இங்க சைட்டோசின், வேற உங்களுக்கு மற்றதை காட்டையும். இப்ப இப்படி இருக்கேக்கல்ல, இந்த சீக்வன்ஸ் தான் நான் ஜெனடிக் கோடுன்னு சொல்றேன். ஒரு ஜீன்ல இது ஒரு ஜீன்னு சொன்னால் இந்த ஜீன்ல வருகின்ற இந்த சீக்வன்ஸ் இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்,
ஒரு ஜெனட்டிக் கோடுன்னு சொல்றோம். இதிலே உண்மையான முறையில இந்த ஜீனை நாங்க பார்த்தோம்னா மூன்று மூன்றாக சரிதான், மூன்று மூன்றாக நாங்கள் ஒவ்வொரு சொற்களா போடுறோம். இது இந்த இவ்வளவு ஒரு சொல்லு, இவ்வளவு ஒரு சொல்லு, ஏ ஜிசி ஒரு சொல்லு, அங்கே கம வராது, சிடிஏ இன்னொரு சொல்லு சரிதானே, அடுத்தது ஜிசி அங்கே போட்டு வரோம், ஜிசி டிங்கோ டி, அப்ப ஜிசி டி அடுத்த சொல்லு. அப்ப இதுல மூன்று சொற்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இது நாங்கள் மூன்று மூன்றா மாறபடியா ட்ரிப்ளெட் கோடுன்னு சொல்றோம். மும்மை பரிபாசை ட்ரிப்ளெட் கோடுன்னு சொல்றோம். உங்களுக்கு நேற்று சொன்ன டபுளெட்டாக ரெண்டு ரெண்டா வந்தால் எங்களுக்காக பதினாறாம் நிலையம் தான் குறிக்கும், ஒவ்வொன்றா வந்தால் நாலாம் நிலையம் தான் குறிக்கும். மும்முண்டா 64 ட்ரிப்ளெட் கோட் வரும், அப்ப எங்களுக்கு 20 நிலையமும் மீச்சம். அதுல மொத்தம் 64 கோடும் வரப்போது. ட்ரிப்ளெட் கோடத்தை நாங்க கோடோன்னு சொல்றோம், இதுதான் கோடோன்னு சொல்றோம். 64 கோடோன் வரப்போகுது. இந்த 64 கோடோன்ல ஒரு கோடோன் அப்போ முதல்ல தான் இருக்கும், அதுதான் முதன் முதலாக இருக்கும். அது சொல்ற தொடக்க கோடோன்னு சொல்றது, இனிஷியேட்டிங் கோடோன் அல்ல தொடக்க கோடோன்னு சொல்றோம் இல்லையே, தொடக்க கோடோன் அதுதான் முதன் முதலாக இருக்க போகும், இனிஷியேட்டிங் கோடோன்னு சொல்றது. அந்த கோடோன் கூட தெரிஞ்சிருக்கவர் ஏ ஜூ, நீங்க நினைக்கிறேன் ஜூ வருதுன்னு சொல்லு, இது ஆர்என்ஏ காப்பி பண்ணிங்க வேற சரிதானே. ஏ ஜூ ஜி, இப்ப இந்த கோடன் வந்து ஆர்என்ஏ குறி தான் நான் சொல்றேன், டிஎன்ஏ இருக்கிற என்ன மாதிரி வேற ஜூ ஏசி என்று இருக்கு. அப்ப ஜூ ஏசி வந்து ஆர்என்ஏல காப்பி பண்ண பிடிக்காது, ஏ ஜூ ஜி என்று வேற, இது தொடக்க கோடம். அப்ப உங்களுக்கு நேற்று சொன்னா இந்த ஒவ்வொரு கோடோனும் ஒவ்வொரு அவனோடத்தை குறிக்கும். அப்ப 64 கோடோன் உண்டா, அப்ப நீங்க நினைக்கலாம் 64 அவனோடத்தை குறிக்கிறதோ, 20 இருக்கிற அவனோட தொடக்க கோடோன் இது குறிக்கிற அவனோடத்தை சொல்றேன். மேத்தியோ 9 இது குறிக்கிற அமினோவலம் வந்து மெத்தியோ 9 பிள்ளைகள். அப்ப ஏ ஜூஜி என்ற கோடோன் மெத்தியோ 9 என்ற அமினோவலத்தை குறிக்கும். மெத்தியோ 9 தமிழ் எழுதுறேன் சரி, இங்கிலீஷ்ல மெத்தியோ 9 அதை அப்படியே வேற அமினோவலத்தை குறிக்கிறது. இது 20 அமினோவலங்கள் புரதத்தோப்பு ஈடுபடுது, அதுல உண்டு மெத்தியோ 9. மிச்சம் மூன்று கோடோன் இருக்குது அமினோவலத்தை குறிக்கிறேன், அதை நாங்க சில பேர் சொல்லுவோம் கருத்தட்டது, நான் சென்ஸ் கோடோன்னு சொல்லுவோம். இந்த கரு அதை இந்த அவனோட குறிக்க சும்மா இருக்கும். இப்ப நாங்கள் வீட்டை வந்து ஒரு ஆள் கேட்ல கூப்பிடுறாங்க, தம்பி எட்டு வீட்டுல யார் போகலாம், சில அப்பாவை ஒரு ஆள் தம்பி என்று கூப்பிடலாம், அவருக்கு வயது மூத்தவர், உங்களை யார் ஒரு நாள் தம்பி என்று கூப்பிடலாம், உங்களோட தம்பி ஒரு நாள் தம்பி என்று கூப்பிடலாம், சிலர் வீட்டுக்காரங்க கூப்பிடுகிறோம். அப்ப அதுகளெல்லாம் நான் சென்ஸ் கோடோன், ஒருத்தரையும் குறிக்க. அப்ப கருத்து இல்லாதது கருத்திட்ட அந்த கோடோன் வந்த உடனே அதுல பல்பெப்டைட் தோப்பு முடிக்க போகுது, நிக்க போகுது, அதனால நாங்க அதை ஸ்டாப் கோடோம் அல்லது டெர்மினேட்டிங் கோடோம் சொல்லுவோம். அதான் நிறுத்தும் கோடோம் என்று சொல்றாங்க, முடித்து வைக்கும் கோடோம் சொல்றது. அப்படி மூன்று பேர் இருக்கிறார் கருத்தில்லாத ஆட்கள், ராசா தம்பி விடுகாரர் என்று சொல்றாரு, ஒரு ஆள பேர் சுட்டையில். அப்ப ஜூ ஏ அதை தெரிஞ்சதான் நல்லது, ஜூ ஏ ஜி ஜூ ஜிஏ மூன்று பேரும் கருத்தில்லாத ஆட்கள். நாங்க சில பேர் பத்து சொல்ல சில பேர் கரைச்சால் அது ஈடுபடாது அது கருத்துட்டு. அப்ப நாங்கள் மற்றவன் ஒரு எங்களோட கருத்தை மற்றவன் கேட்கலாத போற கட்டம் இருக்கல, மிக கவலையானது. அப்ப நாங்க படித்தால் பண்பாக நடந்து கொண்டால் மற்றவன் எங்களோட கருத்துல கேட்பினோம், நாங்கள் கருத்துள்ள ஆக்களா இருப்போம் அல்லது நோன் சென்ஸா இருப்போம், கருத்துட்டாக்களா இருப்போம். அப்ப இந்த கோடோன்கள் மூன்றும் கருத்தட்டு, நாங்கள் இப்படி இருக்க கூடாது, அவை இருக்கிறோமே அவையிலே கருத்து இல்ல, அவை என்ன செய்யற முடித்து வைக்கிற அந்த பல்வேறு தோப்பு முடியும். இந்த கருத்தட்டு ஒன்று வந்தால் அந்த குடும்பத்தின மான மரியாதை அதோட முடிஞ்சது, அந்த பெரம்பரின மரியாதையை வாங்கி கொடுப்போம், இப்படி இல்ல நாங்கள் இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது கருத்தட்ட கோடோம். அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த மூன்றும் கருத்தட்டுன்றபடியா 64 கோடோன்ல மூன்று பேர் கருத்தட்டாங்க ஸ்டாப் கோடோம், மிச்சம் 61 என்ன செய்ய போகுது ஒரு அமனோட குறிக்கத்தான் போகும். இருக்கிறது 20 அமனவரம், ஒவ்வொரு கோடோனும் ஒவ்வொரு அமனோட குறிக்கும், அதுல ஒன்றுதான் இந்த 61 ஒன்றுதான் அதை சொல்லி போட்டு மெத்தியோ 9 ரெண்டு அமனோட குறிக்க போகுது, மெத்தியோ 9 ரெண்டு அமனோட குறிக்க போகுது, ஏ ஜூஜி
இந்த கோடம் மிச்சம் 60 கோடோனும் ஒவ்வொரு அம்மனோட எடுத்து குடிக்க போகுது. அத மாதிரி இப்ப ரங்கரத்தன் ராச ஏஜ் ஊசி ஒரு அத இந்த 61 தான் வரும் ஏன்னா அம்மனோட குறைக்குது. அப்ப அமினோமினங்களை குறைக்கிற கூடங்கள் 61 மொத்த கூடங்கள் 64 இப்ப நம்மள கேட்கல நீங்க பாடமாய் கொண்டு போய் கூட 64 அவன் கேட்பான். இந்த பல்பெப்டைட் தொகுப்பில அமினோமினங்களை குறியீடு செய்யற கூடங்களை விளையாடல் உடனே பாடமாய் கொண்டு 64 கீறி போட்டு வந்து வீட்டா தலையை சொறையும் 61 அவுட் ஆஃப் 64ல 61 த்ரீ வந்து குறிக்கிறேன் அமினோனால குறிக்கல மிச்சம் 61 அவனோட குறிக்கிற முதல் கூடோனை குறிக்க போறது இப்பவும் ஏஜ் ஊசி தான். இப்ப நாங்களோட சாமியின் இந்த என்ன இப்ப இற நம்பிக்கை கானாங்களை ஏதாவது போட்டு தானே துவங்கும் ஹிந்துஸ் பிள்ளையா சொல்லி போடுவோம். அப்ப அது வந்து ஒரு இனிஷியேட்டிங் இது மாதிரி அதை வச்சு உடனே துவங்குறது ஒரு வழக்கம். அப்ப அது சரிவிலையே நான் கதைக்கல பிள்ளைய நாங்க இப்ப விளங்கப்படுத்துறதுக்காக தான் சொல்றோம். அப்ப இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த மேத்தியோ ஏஜ் ஊசி வந்து ஒரு தொடக்கி வைக்கிற கூடோர் கட்டாயம் எந்த ஒரு பல்புடைய தொகுப்பும் அவர்லாம் துவங்க சிலோட நாங்கள் பாருங்க சில பிள்ளைகளை துவங்கிகளை பிள்ளையார் துணை போடுவோம் சிவமயம் போடுவோம் அது எங்களை பிரிப்பா அது தொடக்க கூடம் அல்லது ஜிஎஸ் மரிய சூசத்துறை போடுவது ஜிஎன்ஜி அப்படி போடுறது கேத்தலிக்ஸ் அப்படி ஒவ்வொரு தினமும் கூட போடுவேன் சில பேர் போடுறதே இல்லை தங்கட மத வழக்கத்தின்படி அதெல்லாம் ஒரு தடவை விருப்பம் வரும் நான் அதை தலையிட இல்லை இப்படி சில பேர் போட்டு துவங்குவேன் அது தொடக்க கூடம். இந்த மிச்சம் 61 அந்த 61 தொடக்க கூடம் மிச்ச எல்லாம் ஒவ்வொரு அமினோவிலத்தை குறிக்க போகும் அப்ப நீங்க எனக்கு 20 அமினோவிலம் நேற்று சொன்னார். அப்போ ஒரு அமினோமிலத்துக்கு ரெண்டு மூன்று கூடம் வரப்போம் சில 6-7 கூடம் கூட வரும். இப்படியான இதுல வந்து முந்தி சிலபஸ்ல இருந்தது அந்த சொல்லு இப்ப அந்த சொல்லி அவன் போட இல்லை அதுக்காக படிக்காம போற இல்லை முந்தி கேள்விக்கு வந்தது டீஜெனரேட்டிங் கூடம் என்றால் சீரழியும் கூடம்னு தமிழ்ல மொழிபெயர்த்து வச்சுக்கிறான் பாஸ்புக்ல அப்படிதான் கொடுத்தவர் ரெண்டா கருத்து. இப்ப ஒரு அமினோமிலத்தை குறிக்கிற பல கூடம் அப்போ ஒரு அமினோமிலம் பல கூடங்களால் குறிக்கப்படும் இப்ப ஒரு நபர் பல பேரால் அழைக்கப்படுவார் சரி ஆனா ஒரு பேரால் பல பேர் அழைக்கப்படுவார்ன்றது போல அப்ப ஒரு கூடம்னா பல அமினோலம் குறிக்கப்படாது ஒரு அமினோலம் குறிக்கப்படும் ஆனா ஒரு அமினோமிலம் பல கூடங்களால் குறிக்கப்படும் அது போல அதாவது பள்ளியில் ஒரு கூடம் ஒரு அமினோலத்தை குறிக்கும் சரி சரிதானே ஒரு ஒரு கூடம் குறிக்க ஒரு அமினோலத்தான் அந்த அமினோமிலம் இதை மாதிரி பல தனித்துவமான கூடங்களாக குறிக்கப்படும் உங்களுக்கு சாட்டை பக விளங்கும் நேற்றுக்கு ஒரு சாண்ட் ஒன்று டிஸ்பிளே பண்ணினது அது திருப்பி இருக்கா காட்டும் சரிதா அந்த நேற்று போட்டு அந்த சாட் படத்தை போடுங்க தம்பி நான் ஸ்கிரீன் ஷேர் அனுப்பிடுறேன் யார் நிற்கிறீங்களோ அந்த அதுதான் ரைட் குட் இதில் பாருங்க பிள்ளை கொஞ்சம் பெருப்பிக்க முடியாது ஃபுல் ஸ்கிரீனுக்கு ஓகே தேங்க்யூ இதில் பாருங்க பிள்ளை இப்போ இதில் இந்த 64 கூடணுமான முறையை நேற்று சொல்லி தந்துறேன். அப்ப முதலாவது கூடம் ஜூ ரெண்டாவது இங்க ஜூ மூன்றாவது இங்க மேல ஜூ அப்படி நாலு நாளா ஒவ்வொரு பெட்டிக்கு என்ன 64 வருது. இங்க பாருங்கோ பிஹெச்சி இருக்கல்ல நீங்க பிஹெச்சின்னு போட்டிருக்கோம் அது ஃபீனைல் அலனின் என்ற ஒரு அமினோலத்துக்கு ஷார்ட் ஃபார்ம் அதை எடுத்து நான் கூடம் குறிக்க சொல்லுங்க. அப்போ மூன்று ஜூ வந்தாலும் ஃபீனைல் அலனின் ஜூ ஜூசி வந்தாலும் ஃபீனைல் அலனின் சரிதானே. இனி பாருங்கோ லியூசின் என்றதே 6 கூடம் ஒவ்வொரு கோடோனும் வேற இடத்துல எடுங்க பிள்ளைகள் அது வேற இடத்துல இல்லை அது குறிக்கிறது லியூசினை மட்டும்தான் ஆனா லியூசினை அப்படி 6 பேர் குறிக்கிறார். அதே மாதிரி இங்க பாருங்கால இந்த ரெண்டாவது முதல் வரிசையில ரெண்டாவது பட்டியை பாருங்க அமினோமிலம் செய்யறாது அப்ப அதோட பல்பெப்டைடோன் முடித்து வைக்கப்படும் ஜூ ஏஜி ஜூ ஜி அந்த மூணையும் பாடமாக்கி வச்சுதான் ஸ்டாப் கோடோன். அப்ப உங்களுக்கு மிச்சம் 64 இந்த மூணு ஸ்டாப்போ 61 என்ன செய்யுது 20 அமினோமிலங்களும் ஒவ்வொரு கூடோனால குறிக்கப்படுகிறது சில ஒரு அமினோலத்தை கன கூடம் குறிக்குது. இதான் நீங்க உடனே பாடமாக பிள்ளைகிட்டா பிள்ளைகள் இதை வச்சு கொப்பியில சேர் சொல்லி போட்டாங்க குறிச்சு வைக்கிறது ஹைலைட்டர் போட்டு வைக்கிறது எக்ஸாமு முதல் நாள் மட்டும் ஒரு கூடம் ஒரு அமினோலத்தை குறிக்கும் ஒரு கூடம் ஒரு அமினோலத்தை குறிக்கும் ஒரு அமினோலத்தை பல கூடம் குறிக்கும் வேண்டா சோரை பேர் எழுதுவீங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பவே காலை மணி பேரும் யோசிக்கும் பாடமாக்கணும்னா என்ன சொன்னார் அப்ப ஒரு ஆளுக்கு பேர் ஒரு பேர்ல ஒரு ஆள் தான் இருப்பேன் ஆனா அவருக்கு கன பேர் இருக்கலாம் ஷார்ட் இன்ஃபார்ம் சொல்ல விளங்க தானே பிள்ளை சரி. அப்ப இது கட்டாய கிளியரா விளங்கி இருக்க வேணும் இந்த கோடோன் விளங்காம நாங்கள் அங்கே படிக்க முடியாது சரியோ. இனி அடுத்த ஒரு விஷயம் இந்த கோடோன் உள்ள நல்ல ஒரு
அன்பு சொன்ன நல்ல ஒரு விஷயம். இப்ப என்னிலே ஏ ஜூஜி மெதிவனாயிட்டு வைப்பேன், அல்லது இதை எடுப்போம் ஜூ ஜூ ஜூய், இந்த மூன்று முதலாவது பெட்டிக்குள்ள முதலாவது வரிசையில வர முதல் பெட்டிக்கு வரும்போது மூன்று ஜூ வருது, ஜூ 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 ஃபீமேல் அலனினை குறிக்கும். அது எந்த அங்கிக்குரிய சாட்டு? எல்லா அங்கிகளுக்கும் பொதுவாக இந்த கோடோன் என்னென்ன அவனோட குறிக்கோடுமன்றது, இறைவன் எல்லாருக்கும் உண்டாதான் படைச்சு வச்சிருக்கான், பாக்டீரியாவுக்கும் ஒரே மாதிரி தான், எங்களுக்கும் ஒரே மாதிரி தான். இந்த ஒரு தன்மையை பாவிச்சு நான் என்ன செய்ய வேண்டாம், எங்களில் இன்சுலின் உருவாக பொறுப்பா இருக்கிற எங்களுக்கு இன்சுலின் வாரது, எங்களோட குருதியில வெள்ளங்கள் வெள்ள மட்டம் நியம அளவில் கூடினால் அதை குறைக்கிறது. நியம அளவிலும் பார்க்க வெள்ளம் குறைஞ்சா கூட்டுருக்கா குளுக்ககோனம் தண்டையம் உருவாகிறவங்களுக்கு தெரியும், பென்க்ரியா சதையில காணப்படுற ஹைலைட்ஸ் ஆஃப் லங்ககான் லங்கான சிறுதீவு கலங்கள், அதாவது அந்த அகஞ்சுரக்கும் பகுதி தான் சுரக்கு, சதை சுரப்பில அது சுரக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கலங்கள் இன்சுலினையும் குளுக்ககோனையும் சுரக்குது. இந்த இன்சுலின் சுரப்பில ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்தால் உங்களுக்கு பேர் சொல்லி தருவேன், பிரச்சனை வந்தால் எங்களுக்கு சில என்ன நடக்குது டயபெட்டிக்னு சொல்றது, குருதியில வெள்ள மட்டம் வந்து நீ உயர்வாக இருக்கு, அப்ப அந்த வெள்ள நீரிழிவு பிரச்சனை வருது. அப்ப அதுக்கு காரணம் இன்சுலின் கண்ட்ரோல் இல்லை. அப்ப சில பேருக்கு டாக்டர் சொல்லுவீங்க மூட ஒண்ணு செய்யல, நீ இன்சுலின் இன்ஜெக்ஷனை பார்த்துக்கொண்டு சொல்லுவீங்க, கனவில் இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனுடைய சேவிக்கணும், இத்தனை வருடமாக சேவிக்கிறார்கள் சரிதானே, அப்ப நான் கவனமா இருக்கிறது. அப்ப இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் என்னைக்குள்ள அந்த இன்சுலின் எப்படி எடுக்கிறேன், இப்படிதான் எடுக்கிறேன் இப்ப, அதாவது எங்களோட ஜீனை கொண்டு வந்து பாக்டீரியால பொறுத்து. அப்ப பாக்டீரியா என்ன செய்யுதுன்றா எல்லாம் ஒரே விதமான கோடோன் தானே, அப்ப எங்களே மாற மாதிரி தான் அந்த ஜீன் வாசிக்கப்படும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்சுலின் வருது. அப்ப எங்களுக்கு தேவையான இன்சுலின் மருந்துக்கு தேவையான இன்சுலின் வந்து பாக்டர் வருவாரு, பாக்டாக்கு இன்சுலின் தேவையில்லை, நாங்கள் ஒண்ணு என்ன செய்யறோம் அதுல டிஎன்ஏட எங்களை இன்சுலின் ஜீன் இணைச்சு போட்டு இன்சுலின் போடுறோம். அந்த அது சொல்றது ஜெனட்டிக் என்ஜினியரிங்னு சொல்றது, அல்ல தி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினு சொல்றோம். உங்களுக்கு சொன்ன நாங்கள் படிக்கிற டாபிக் வந்து யூனிட் 7 மொலிகுலர் பயாலஜி அண்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ என்பது ஒரு டிஎன்ஏட இன்னொரு டிஎன்ஏ இணைக்கிறது, எங்களை இன்சுலினுக்கு பொறுப்பான ஜீன் டிஎன்ஏ பகுதியை கொண்டது பாக்டீரியாவின் டிஎன்ஏட இணைக்கிறது, அப்ப ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில நாங்க பொருளா இன்சுலின், அப்ப பாக்டீரியாங்களுக்கான இன்சுலின் தொகுத்துறது, நாங்க இவ்வளவு இன்சுலின் பெற்று உடனே உலகம் முழுக்க பயன்படுத்துறோம். அப்ப இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியின் வெற்றிக்கு காரணம் அமைஞ்சது இறைவன் இந்த படைப்பு. எல்லாருக்கும் கோடோன்களை ஒரே மாதிரி படைச்சிருக்க, அதாவது ஒரு கோடோன் ஒரு அமினோடத்தை நாங்கள் தனித்துவமாக வாக்க குறித்தால் ஸ்பெசிஃபை பண்ணினா எல்லா உயிரினங்களையும் அந்த அமினோடத்தை அது தனித்துவமாக குறிக்குது, அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த அறிவோட உங்களுக்கு அந்த வீடியோ நான் காட்டினது இதை காட்டுறேன், இப்ப அதுல மிரக்கடையில நான் வந்து இதுக்கு வர போறேன். இந்த டாபிக் சொன்னா இந்த பாலிபெப்டைட் தொகுப்புக்கு வர போறேன், அதாவது புரதங்கள் தொகுப்பறேன்னா உடனே பாலிபெப்டைட் தொகுப்பு போறேன், அதை பற்றி படிக்க போறேன். இப்ப அந்த பாலிபெப்டைட் தொகுப்பு பற்றி அந்த இதுதான் பாலிபெப்டைட் சிந்தசிஸ் சரிதான், அதுல ரெண்டு ஸ்டெப் இருக்கு பிள்ளை, அதையும் கவனிச்சு கொடுப்போம். ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன், அதை இப்ப பிரதி எடுத்துன்னு சொல்ல பாவிக்கிறார்கள் இல்ல, நேரடியாக டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி பாவிக்கிறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வரும். மற்றது டிரான்ஸ்லேஷன், அது மொழிபெயர்ப்பு. இப்ப இதுல மொழிபெயர்ப்பு என்ன இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன பார்க்க போறோம். சரிதான ஒரு கால் நீங்க ஸ்கிரீன் டிஸ்பிளே நிப்பாட்டுங்க, நான் என்னுடைய ஸ்கிரீன்ல காட்ட போறேன். சரி இப்ப பாருங்க பிள்ளையர், இப்ப டிஎன்ஏல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, இது டிஎன்ஏ. இப்ப இதுல அடினின், இங்கல தைமின், இது குவானின், இங்கல சைட்டோசின், மூலச்சோடு விதி. அப்ப நான் மற்றதை எழுதி கொண்டு போய் உண்ட மட்டும் உள்ளது, இது சைட்டோசின், சைட்டோசின், அடினின், தைமின், குவானின், தைமின், குவானின், குவானின் என்று வருது. மற்றதுக்கு மூலச்சோடு விதி இப்படி எழுதுவீங்க, அது உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு இலையில, அதாவது டபுள் பேண்ட் தானே, டபுள் ஹெலிக்ஸ் தானே, இந்த ரெட்டை இலையில ஒன்றிலான் அந்த ஜெனட்டிக் கோட் இருக்கு, பிறப்புரிமை பரிபாஷை இருக்கு. அதே அப்படி என்ன செய்வோம்னா இதே அப்படியே நாங்கள் காப்பி பண்ண வேண்டிய தேவை வருது. டிஎன்ஏ வந்து என்ன செய்யுதுன்னா முதல் அந்த தன்னுடைய மெசேஜ் இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எங்க இருக்குது, இந்த நீக்கோட்டை தொடர் ஒழுங்கு, அந்த தொடர் ஒழுங்கை நாங்கள் பிரதி செய்ய போறோம், டிரான்ஸ்கிரைப் பண்ண போறோம். அப்ப அது நடக்கிற முதல்
அப்ப முதல் நடக்கிற ஸ்டெப் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். நாங்கள் டிரான்ஸ்கிரைப் சொல்லுவோம், செயற்பாட்டை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அப்ப என்ன நடக்க போண்ட, இதுதான் என்ன டெம்ப்ளேட். ஏன்னா அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப டிரான்ஸ்கிரைப் பண்ணப்படுறது வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் சொல்றது. படித்தவர்கள் படிச்சீங்கள், அதுக்கு எதிர இருக்கிற மெட்டால சொல்றது கோடிங் ஸ்ட்ராண்ட். அந்த சொல்ல தெரிஞ்சு வச்சிருக்கோம், கோடிங் ஸ்ட்ராண்ட். நீங்க இதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, ஒரு குழப்பம் வரும் உங்களுக்கு, கோடிங்லானே கோடோன் இருக்கும், சரி நீங்க மாறி சொல்றீங்க போடாக்கு. இல்ல இல்ல, நீங்க அப்படி குழம்ப வேணா ஏன் அந்த கோடிங் ஸ்டாண்டர்ட் பேர் வந்து சொல்லித்தரல. அப்ப டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்லாம் உண்மையான இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் காப்பி பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன். அப்ப டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் தான் காப்பி பண்ணப்பட போகுது. என்ன மாதிரி காப்பி பண்ணப்படுதுன்னா, முதல்ல இந்த ரெண்டு ஸ்டாண்டும் செப்பரேட் பண்ணவர். நான் சொல்ற கவனிக்க கொஞ்சம் தொடர் நிகழ்ச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சதான் விளங்கும். அப்ப ரெண்டுலையும் செப்பரேட் பண்ணது அங்கு எங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல டிஎன்ஏ ஹெலிகேஸ், அதுதான் என்ன செய்யுது, ஹைட்ரஜன் பாண்ட் உடைஞ்சு அந்த சுரு அன்ட்விஸ்டிங் சுற்றவளை பண்ணி ரெண்டுலையும் தனியாக்குறது. அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப இங்க கட்டாயம் ஹெலிகேஸ் போயிட மாட்டோம், இங்க ஹெலிகேஸ் தேவையில்லை. அதே வேலையே ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ற என்சைம் செய்ய போகுது. அப்ப அவர் வந்து என்ன செய்வார் என்றால், முதல் இந்த ஹைட்ரஜன் பாண்டை உடைச்சு ரெண்டு இலையும் தனி இலையா பிரிப்பார். ஆனா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கல, டிஎன்ஏ ஹெலிக்கு அந்த முழு டிஎன்ஏ சுருள முறுக்காகட்டி அதாவது சுற்றவளை பண்ணி ரெண்டு தனி இலைகளா பிரித்து அந்த முழு இலையும் ரெண்டு இலையும் டெம்ப்ளேட் எடுத்தாங்க, ரெண்டு இலையும் புது ரெப்ளையா வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ணும். இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஒன்றுதான் டெம்ப்ளேட், ரெண்டு டெம்ப்ளேட் இல்ல, அந்த டெம்ப்ளேட்டுக்கு மட்டும்தான் காப்பி வரும், கோடிங் ஸ்டாண்டுக்கு காப்பி வராது, இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு காப்பி வரும், மற்றதுக்கு வராது. மற்றது இங்க வந்து அந்த இது ஒரு ஜீன் சொன்னா, இவ்வளவு ஒரு ஜீன் சொன்னா வேற கலர்ல காரணம், இவ்வளவு ஒரு ஜீன் என்ன பிள்ளைகள், இவ்வளவு ஒரு ஜீன் சொன்னால் இந்த ஜீனை மட்டும்தான் அது காப்பி என்ன காப்பி பண்ண போ, முழு ஸ்டாண்டும் டபுள் சுருள் ஒளியே தேவையில்லை. அப்ப இந்த ஜீனுக்கு இடையில இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும், இந்த இவ்வளவு போர்ஷன் மட்டும் என்ன நடக்க போகுது, இவ்வளவு போர்ஷன் மட்டும் அந்த ரெண்டு இலையும் தனியிலையா மாறி ஹைட்ரஜன் பாண்ட் உடைஞ்சு வேற வேணும். அப்ப அந்த ஜீனுக்குள்ள இந்த செயற்பாட்டை செய்கிற ஆள் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ். அப்ப இங்க ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஹெலிகேஸ் இந்த வேலையும் செய்யுது. பாலிமரேஸ் இங்க ஹெலிகேஸ் இன்வால்வ் பண்ண இல்லை. அப்ப உங்களுக்கு கேட்கலாம், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கல, அந்த டிஎன்ஏ ரெண்டு இலைகளையும் தனி இலைகளாக வேறுபடுத்துறதுக்கு உதவுறது ஹெலிகேஸ் கூட போடுறாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க ஆர்என்ஏ பாலிமரேஸ், அது மேல முக்கியம் பிள்ளைய. அப்ப இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரெண்டுலையும் செப்பரேட் பண்ணப்படுது. நான் சொல்றது வந்து தொகுத்து சொல்லிக்கொண்டு போவோம் பிள்ளைய, நான் சொல்றதை முழுக்க கவனிச்சு கொண்டே இருக்கும். அப்படி இமை விட்டாங்க, நீங்க பேருந்து புத்தகத்தை பாருங்க, ரிசோர்ஸ் புக்கை விளக்கம் விளங்காட்டிலும் நான் இங்கேயும் போயிட்டு, நீங்க டெலிபோன் நம்பருக்கு எடுத்து மெசேஜ் போட்டீங்கன்னா அடுத்து கதைப்பேன், நீங்க உங்களை விளக்கத்தை கேட்கலாம். ஓரளவுக்கு நாங்கள் இதை முழுமையா செய்யாட்டிலும் உங்களுக்கு இயலமான உதவுற நோக்கத்தை நான் செய்யறேன், நல்ல பிள்ளைகளா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன செய்ய போதும், இந்த ரெண்டு நிலையம் செப்பரேட் பண்றது மட்டும் இல்லை, இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு, அப்ப உங்களுக்கு தெரியும் ரெண்டு டெம்ப்ளேட் இல்லை, மற்றது கோடிங் ஸ்டாண்ட் அது இல்லை, டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு இப்ப இது த்ரீ பிரைம், இது ஃபைவ் பிரைம் என்றால், இந்த ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம் டிரெக்ஷன் என்ற இதுக்கு இங்கே இருக்கு லெப்ட் டு ரைட் புது நிரப்புலையை உருவாக்க போகுது. அந்த நிரப்புலை எப்படி வரப்போகுது என்றால், ஆர்என்ஏ பாலிமரேஸ் இல்ல, அப்ப ரைபோநியூக்ளியோடைட் சேர்க்கும், டிஎன்ஏ பாலிமரேஸ் டியோக்ஸிரைபோநியூக்ளியோடைட் மூலச்சோடு விதிப்படி சேர்த்தது, இது அந்த பேஸ் பேர் ரூலின் படி ரைபோநியூக்ளியோடைட் சேர்க்க போகுது. ஏண்டா என்ன வேற ஜூ தான், ஜி என்றால் சி, சி என்றால் ஜி, அங்க அடுத்ததும் ஜி, இதை பாடமாக நான் அதில் போட்ட முடி போட்டு ஏ என்றால் ஜூ, இப்ப டி என்றால் ஏ, சரிதானே, அடுத்தது ஜி சி, இப்படி வந்துட்டு போவாங்க நீங்க எழுதும். இப்ப இது இந்த நிகழ்ச்சி தான் டிரான்ஸ்கிரிப்ஷன், நடந்தது வந்து டிரான்ஸ்கிரைப். அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது என்றால் இந்த பேஸ் சீக்வன்ஸ் தான் இங்க இருக்குது, இதுலயும் பேஸ் சீக்வன்ஸா மாறி, நான் ஒரு சின்ன வித்தியாசம், இந்த டிஎன்ஏ இருக்கிற பேஸ் சீக்வன்ஸ்ல தைமின் இருக்கிற இடங்கள்ல இங்க தைமின் பேர ஜுராசில் இருக்காரு,
இப்ப நடந்த நிகழ்ச்சியை நாங்கள் மொழிபெயர்ப்புன்னு சொல்லிடலாம். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு தெளிவு காட்டுறது அடிக்கிறீர்கள், உங்களுக்கு தெளிவு காட்டுறேன், சரிதானே? நாளை வருகிறேன், இப்ப நீங்க சிரிப்பீங்க, என்ன இந்த அளவு ஒரு புது எழுத்து இல்லாம, சரிதானே? இப்ப எழுதுற பாருங்க, நாளை வருகிறேன், நான் டிரான்ஸ்லேட் பண்ணினானோ? நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். இந்த லை வந்து பழைய காலத்து லை, முந்தின எங்கட காலத்துல இதோடய எங்களை தமிழ் நிறுத்தது பள்ளிக்கூடங்களை வச்சு இதுக்கு காது கண்ண மொழிகளையெல்லாம் முறிஞ்செடுத்ததுங்க டீச்சர். அது தெய்வங்க ரெண்டு பேரையும் அதிக ஒரு பிழை இல்லாதனா விஞ்ஞான ஆசிரியர் உடலவுகள் கரகாரம் அறியல எழுத்தறிவி தரவர்கள். இந்த லையனா இப்ப பிற எழுத்து சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் எல்லாமே இதை எழுதி பழகி நான் கஷ்டப்பட்டு இப்போ சிலது பாவம் அந்த பழைய லையனா போட்டு எழுதுறாங்க இருக்கணும். அப்ப இது டிரான்ஸ்லேஷனா இல்ல, அந்த சொல்லுதான் பிறகு செய்யப்பட்டது. ஆனா இப்ப இது இதை ஒரு வயது போனால் எழுதினா இதை பார்த்து எழுதி தாதான் திருத்தி எழுதி கொடுப்பேன். அப்ப இது வந்து டிரான்ஸ்கிரைப் பிரதி செய்தனா கிட்டத்தட்ட சின்ன சின்ன மாற்றங்கள். ஆனால் நான் இப்படி எழுதுறேன், ஐ வில் கம் டுமாரோ. இதை நாங்கள் என்ன சொல்றோம், டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். இது டிரான்ஸ்லேஷன். ஏன் இது வந்து 246 எழுத்தின் சொற்தொடர், 26 எழுத்தின் சொற்தொடராக மாறும். இனி கவனிங்கோ, இப்ப இந்த நைதசன் மூலங்கின்ற தொடர் அது சில டைமில் பிற சில சில போடும், இன்னொரு நைதசன் மூல தொடராக மாறும், அது டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த நாலு நைதசன் காரங்களை கொண்ட ஒரு மொழிதான் டிஎன்ஏல இருக்கு. அதை கொப்பி பண்ண இம்மாரணை சொல்றது வந்தது சொல்றது ஆரணி பொறிமுறை வந்தது சொல்றது இம்மாரணை இம்மாரணையிலும் இருக்கு. ஆனால் அந்த இம்மாரணையில் உள்ள கோடோன்களின் படி அமினோமிலங்கள் இணைக்கப்பட்டு 20 அமினோமிலம் இருக்கு. அப்ப 20 அமினோமிலங்களால் இணைக்கப்பட்டு வர்ற ஒரு மொழி தான் பாலிபெப்டைட். அப்ப எம்ஆர்என்ஏல உள்ள அந்த கோடோனின் படி அந்த அமினோமிலங்களை போட்டு 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 பாலிபெப்டைட் உருவாக்குறமல்லோ, அது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு, சரிதானே? இனி ஒரு கால் அந்த தார்மிக அதை போடுங்க பிள்ள, அந்த கடைசியா போட்டது நோட்ஸ் பாருங்க பிள்ளை. இனிப்பு உங்களை விளங்கும் பாலிபெப்டைட் சிந்தசிஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன், ரெண்டு மெயின் ஸ்டெப் இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன் காப்பியிங் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இன்டு எம்ஆர்என்ஏ, அதாவது எம்ஆர்என்ஏ உள்ள சீக்வன்ஸ் ஆக டிஎன்ஏ சீக்வன்ஸ் மாறுது, ஒரு சின்ன சேஞ்ச் லைனா மாறும். அந்த தைமீத பிறகு சிறப்பு அது காப்பி பண்ணப்படுது, சேம் லாங்குவேஜ். நாலு எழுத்துக்கள் கொண்ட ஒரு மொழி தான் டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் இருக்கு. ஆனா பிறகு 20 கொண்ட பல்பிப்டைட் இன்னொரு மொழி, அதுக்கு மாறும் டிரான்ஸ்லேஷன், கன்வெர்டிங் த இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏ டு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ அசிட்ஸ், டிரான்ஸ்லேஷன். ரிசோர்ஸ் புக்கில் இந்த நான் சொன்ன கதை எல்லாம் இருக்குது, மொழிபெயர்ப்பு பிரதி எழுத்தல் எல்லாம் கிடக்கு பாருங்க. இப்ப நான் இன்றைக்கு செய்ய போறது மெயினாக இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை தான் செய்ய போறோம், சரிதான பிள்ளைகள்? டிரான்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நாங்க பார்க்க போறோம். நான் என்னுடைய ஸ்கிரீனை போட்டதும் கொஞ்சம் விளங்க பிள்ளைகள், நீங்க உங்களுடைய ஸ்கிரீனை பாருங்க. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் இப்ப பொதுவா சொல்றேன், புரோக்கரோட ஜோக்கரோட பொதுவா சொல்றேன். இப்ப என்ன நடக்கும்னு பார்ப்போம். இது டிஎன்ஏ, சரிதானே? இப்படி இருக்க போகுது, நான் அந்த இப்படி காட்டுற உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மூலச்சோடிகள் இப்படி இருக்க போகுது. இப்ப இது ஜீன், அப்ப அந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போதுண்டா, அதாவது நகரத்து அதை காப்பி பண்ண போதுண்டா, பிரதி செய்ய போது நடக்க போதுண்டா, ஒரு இடத்துல ஆரம்பிக்க போது ஒரு இடத்துல முடிய போகுது. அப்ப அதுல ஒரு கொஞ்சம் பகுதி இருக்கு. இப்ப இவ்வளவு போஷன், இனிஷியேஷன் பகுதி, இனிஷியேட்டர் இந்த இடத்துல முடிய போகுது. இது டெர்மினேட்டர்,
இனிஷியேட்டர் இது டெர்மினேட்டர் அதெல்லாம் முடிய போகுது. சரியா, இப்ப இது அந்த இருக்கிற ஜி, இதுதான் அந்த கோடிங் ரீஜன். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஜீன்ல வந்து இடக்கிட நான் கோடிங் ரீஜன் வந்து என்னன்னு சொல்றது இன்ட்ரோன்ஸ். இதன் கேட்டனா இன்ட்ரோன்ஸ் நான் கோடிங், அதை குழுக்குறி செய்யப்படாது. மற்றது வந்து எக்ஸான்ஸ், இது குறியீடு செய்யப்படும். அப்ப இந்த பேரை நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ஈஸியான வே சொல்லி தரேன். பிள்ளை எக்ஸ்பிரஸ் பண்றோட சம்பந்தப்பட்டது எக்ஸன் எக்ஸ்பிரஷன் நடக்க போகுது. இன்டரப்ட் பண்ண போகுது, இடக்கடை வந்து குழப்ப போகுது. இன்டரப்ஷனோட சம்பந்தப்பட்டது இன்ட்ரான்ஸ். அப்படின்னா மனது நிற்கும், பாடமாக தெரியல. சரி, ஆனா ப்ரோகாரியோட்டிக் ஜீன்ல இப்படி எக்ஸன் இன்ட்ரன் இல்லை. சரிதானே, அப்ப உங்களுக்கு தெரிய பண்ணு. இப்ப நான் போட்டோ இவ்வளவு சேர்த்து ஒரு சொல்ல சொல்றேன்னு சொன்னாலும் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் உண்டு. விளக்கணும் பிள்ளைகள், இப்ப நீங்க சில இந்த சொல்ல அதுல இல்லை உங்களோட ரிசோர்ஸ் புக்கில். ரிசோர்ஸ் புக்கை வாசிச்சு அதை எப்படி சொல்றேன்னா, நான் டீச்சரா இருக்க வேண்டாம் பிள்ளைகள், நீங்களும் வீட்டு இருந்து படிக்கலாம். நீங்களும் இப்படி நேர்த்தனா கிடைக்கு இவ்வளவு டேட்டா கிடைச்சு கிடைச்சு இதை வந்து வேலை பார்த்து கூடாது. அப்ப நான் கொஞ்சம் டிவைட் பண்ற மாதிரி இருக்கு, நீங்க புத்தகத்தை வாசிக்க உங்களுக்கு முழுக்க விளங்க வேண்டாம் சொல்றேன். இப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ஒரு இனிஷியேட்டர் இருப்பார், ஒரு டெர்மினேட்டர் இருப்பார். இடையில அந்த ஜீன், அந்த ஜீன் வந்து நாங்க சிஸ்ட் சொன்னாங்க தேவையில்லை உங்களுக்கு. அந்த அந்த ஜீன் பார்ட் இருக்கு, அதுதான் கோடிங் ஸ்ட்ரெயின். அதெல்லாம் கோடிங் நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும் இதுலையும் ரெண்டு பட்டிகையில உங்களுக்கு ஒன்று சொன்னா என்ன, ஒன்றுதான் டெம்ப்ளேட், ஒன்றுதான பிள்ளைகள் அந்த டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் சொல்றது, மற்ற எதிர இருக்கிறது கோடிங் ஸ்டாண்டர்ட் சொல்றது. இப்ப கோப்பி பண்ணப்பட போறத டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், அதைத்தான் நாங்க கோப்பி பண்ண போறோம். அது வேற முக்கியம், அந்த எம்ஆர்என்ஏ கோப்பி பண்ண போற டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். அப்ப இனிஷியேட்டர் என்னத்துக்குன்னு சொன்னா, அதை நான் போய் ஆர்என்ஏ பாலிமரேஸ் செய்ய போறேன். அந்த டெர்மினேட்டிங் கோடோன் எல்லாம் பேர் படிப்பீங்களா எம்ஆர்என்ஏ, அது இருந்தா பிறகு. அப்ப அந்த இதுல வந்து டெர்மினேட்டர் டெர்மினேட்டிங் கோடோ எம்ஆர்என்ஏ எல்லாம் பேரு, இது வந்து டெர்மினேஷன், இதுல வந்தா அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் விலக போகும், வேலையை முடிச்சுக்கணும். அப்ப ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஜாயின் பண்ற இடம் இனிஷியேட்டர், வேலையை முடிச்ச உடனே அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் லீவ் பண்ற இடம் டெர்மினேட்டர். இடையில உள்ளதான் அந்த கோடிங் ரீஜன், அதான் அந்த கோடோனாக்க மாற்றப்பட்டு அமினோனா மாற்றப்பட்டு மொழிபெயர்க்கப்படுறது. அத முதல் கிளியரா விளங்கிக் கொள்ளும். இப்ப நான் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அதை காட்டுறேன். இப்ப இதுதான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வைங்க பிள்ளை, டெம்ப்ளேட் மற்றது. அப்ப என்ன செய்யுது, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த சொன்னே அந்த ரீஜன் என்ன இனிஷியேட்டர் அதுல ஜாயின் பண்ணி, இனிஷியேட்டரை ஜாயின் பண்ணி ஆர்என்ஏ ஜாயின் பண்ணி இப்படி மூவ் பண்ணி கொண்டு போகும். மூவ் பண்ணிக்கு என்ன செய்ய மாட்டேன், இந்த ரெண்டு இலையே விரிவர் வச்சுள்ள குழப்பம் தனி இலையா மாற்றும். தனி இலையா மாத்தினா பிறகு இந்த இந்த ஸ்டாண்டர்ட் சொன்ன டெம்ப்ளேட் கோடிங் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு காப்பியாக ஒரு லைப்ரரி கொண்டு போட்டு போட்டு ஆர்என்ஏ உருவாக்கும். அதுதான் மெசெஞ்சர் ஆர்என்ஏ. அதான் பிள்ளைகள் மெசேஞ்சர் ஆர்என்ஏ கொஞ்சம் அனுப்பான பகுதி. அப்ப அதே இந்த மெசேஜ கொண்டு போகும். இந்த புரோகாரியோட கரங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு புரோகாரியோட கரம்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இதான் இந்த நியூக்ளியோயிட் கரி என்ன நியூக்ளிய ரீஜன் சொல்றது. நியூக்ளியோயிட் குரோமோசோம் இருக்கு. அப்ப இங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தது, டிரான்ஸ்லேஷன் நடந்தது சைட்டோசோல். நீங்க கரு இல்ல தானே, ஆனால் ஜூகரியோட்டாக்கரங்கள்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தது முழுக்க கருவில, டிரான்ஸ்லேஷன் நடக்கிற சைட்டோசோல். வித்தியாசம் இருக்கு, அது ஒரு வித்தியாசத்தை இப்ப சொல்றோம் காணிச்சோம்.
இனி புரோக்ராடா கலங்கள பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க நடக்க அதே நேரம் உடனே டிரான்ஸ்லேட் வாங்கிடும். சேம் டைம்ல கப்பல் பண்ணி நடக்கும். ஜூக்கிரடா கலங்கள் முதல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து நியூக்ளியஸ்ல இருந்து அந்த வந்த ஆர்என் எம்ஆர்என்ஏ வந்து எங்க வர போகுது சைட்டோசோலுக்கு வந்துதான் பேத்து டிரான்ஸ்லேஷன் நடக்கும். டிஃப்ரெண்ட் டைம் அதாவது கப்பல் ஆஃப் கப்பலா நடக்கிறீர்கள் இது புரிமை நடந்து இப்ப இந்த வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நேரத்தில் நடக்கும். ஒரே இடத்துல ஒரே இடத்துல நடக்கிறது புரோக்ரியூட்டா சிலது அது முக்கியமான விஷயங்கள் சும்மா கண்ணை முடிக்கொண்டு அதை எப்படி திருப்பி திருப்பி பாடமாக்காதுங்க விஷயத்தை விளக்கி கொடுக்கும். இந்த வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சிலது அடுத்த நாங்க வேற போறோம். இனி உங்களுக்கு என்ன இந்த எக்ஸோன் இன்ட்ரோன் விளையாட்டெல்லாம் ஜூக்கிரியூட்டா தான் புரோக்ரியூட்டாலும் அந்த எம்ஆர்என்ஏ நேரடியாகவே எம்ஆர்என்ஏ வந்து உடனே டிரான்ஸ்லேட் வாங்கிடும். சேம் டைம் அங்கே அதே நேரத்தில் நடக்குது பரலாய் எம்ஆர்என்ஏ வேற 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 உடனுக்குடைய டிரான்ஸ்லேட் வாங்கிடும். இங்க அப்படி இல்லை முதல் மாற எம்ஆர்என்ஏ எக்ஸோன் இன்ட்ரோனோட வேற போகும். அதை நாங்க சொல்றோம் ப்ரீ எம்ஆர்என்ஏன்னு சொல்றோம். பிறகு அதை ப்ரோசஸ் பண்ணப்பட்டு அதாவது டிரான்ஸ்லேஷனை தயாராக்கப்பட்டு அது சில ப்ரோசஸிங் சொல்ல நேரம் காணாது கருவுக்கு நுண்ணுழைப்பிலாக வெளியால வரது. இங்க அது ப்ரோசஸிங் நடக்க தேவையில்லை. ப்ரீ எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோசஸிங் வந்து ஆர்என்ஏ வரையும் எம்ஆர்என்ஏ வரையும் இங்க நேர எம்ஆர்என்ஏ வருது. இது போன்ற பல விடயங்களோட நாங்கள் இனி அடுத்த வகுப்புல மிச்ச விஷயங்களை பார்க்க வேணும். இது ஒரு அது பல பகுதி பிள்ளைகள் மெல்ல மெல்லாதான் போகணும். இப்ப இந்த உங்களுக்கு வீணாக நீங்க வந்திருக்கிறவங்களுக்கு நான் என்னுடைய அவசரத்துக்காக அறவுரையா படிப்பிக்க முடியாது. எனவே நீங்கள் இன்றைய தினம் கேட்ட விடயங்களை நீங்கள் வாசியுங்கோ நான் கூடுதலாக ஜெனட்டிக்கோட திருப்பியும் செய்து விட்டேன். நாளைக்கு அநேகமாக அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை முடிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் ஓரளவுக்கு மெல்லமே தான் துவங்குவேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் செய்வேன். அதான் மெயின் ப்ராப்ளம். அப்படிலாம் கேட்கறது அன்றைக்கு ஒரு போய் எடுத்து கேட்டு சரி எனக்கு படிக்க படிக்க சார் மறந்து கொண்டு போகிற மாதிரி கிடக்கு என்ன செய்யலாமா அதாவது என்னென்று நாங்கள் ஹவு டு மெமரைஸ் எப்படி நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ் அதை சொல்லித்தரலாம். அடுத்த கிளாஸ் அதுக்கான செமினார் அரேஞ்ச் பண்ணுறது யோசிச்சிருக்கேன். அது ஒரு பிடிக்கும் வளமானால எங்களோட